தேவன் இல்லை என்கிறாயா? தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். எழுதப்பட்டது. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நான் இருக்கிறேன், என்ன பெத்தவங்க இருக்காங்க, அவர்களை என் பெற்றோர்கள் என்று நான் எப்படி நம்பினேன் பார்க்காமல்? நானாகட்டும் நீங்களாகட்டும் நம்மில் எந்த ஒருவரும் அந்த தாய் தகப்பன் பெற்றார்கள் என்று பார்க்காமல் அவர்கள் சொன்னால் அந்த வார்த்தையை கேட்டு நம்பினோம். நான் தாண்டா உன் மம்மி, அவர் தாண்டா உன் டேடி. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் தாண்டா உன் மம்மி, உன் அம்மா நான் தான். ஆஹா, அப்படியா? அன்றிலிருந்து நாம் அம்மாவை நினைவில் வைத்துக் கொள்வோம். அவங்கள பார்த்து அம்மா என்று அழைப்போம் என்றால் கேட்டோம். கடவுள் இல்லை என்னும் நாத்திகனாகிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிடமிருந்து இன்று த கிராண்ட் டிசைன் என்ற புத்தகத்தை எழுதி உலகத்தை ஏமாற்றுகிறான் அவன். அவனுக்கு இந்த மீடியாக்காரங்க பட்டம் சூட்டினாங்க. அவனுடைய விஷயங்களையே சொல்லிக்கிட்டு போறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கும் தெரியாதது என்னவென்றால், அவன் அப்பா ஆத்தா அவனை பெற்ற விஷயம் அவனுக்கு தெரியாது. அவனுடைய அப்பனும் ஆத்தாளும் அவனுக்கு சொன்னாங்க, ஸ்டீஃபன் ஹாக்கிங்குக்கு சொன்னாங்க, அடே நான் தாண்டா உன் அம்மா, நான் தாண்டா உன் டேடி. கவனமா கேட்கணும் நீங்க. தேவனுடைய வார்த்தைகள் மக்கள் மத்தியில் சென்று எந்த மட்டத்திலே போதித்தால் அடுத்தவனுடைய மண்டை கிர்ன்னு சுத்துமோ, அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஈவன் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குக்கும் கூட அவனுடைய அம்மா அப்பா பெற்றது அவனுக்கு தெரியாது. அவர்களே தெரிவித்தார்கள், அடே நான் உன் அம்மா, நான் உன் டேடிடா என்று. அவன் அம்மா பேரு ஏசபெல், அவன் டேடி ஒரு டாக்டர். இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் சயின்டிஸ்ட், நாசா சயின்டிஸ்ட், தலை சிறந்த விஞ்ஞானி என்கிறார்கள் என்று இவனை. அவனை சவால் செஞ்ச நேத்து உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அவனுக்கு பேச்சும் பார்வையும் இல்லை இன்று வரை. ஏனென்றால் என்னுடன் போட்டிக்கு வந்தால் தோற்றுவிடுவான் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். நான் லண்டன் வரவா நீ இந்தியாவுக்கு வருவியா என்று கேட்டேன். ஏன் சார்ஜ், சார்ஜ் எல்லாம் எந்ததான், நான் வந்து உன்னை லண்டனில் தோற்கடிக்கவா நீ இந்தியாவுக்கு வந்து தோற்று போவாயா, அதுதான் லெட்டர் சிங்க கர்ஜனையில் இருக்கு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கும் கூட அவனுடைய அம்மா அப்பா தெரிய வேண்டும் என்றால் அம்மா அப்பா சொன்னாங்க, நான் தாண்டாவும் அம்மான்னு சொல்லணும். அப்ப அதையே நம்பனா, அதை எதுக்கு நம்பனா? கேட்ட வார்த்தைய நம்பலாமா? கேட்ட வார்த்தைய நம்பலாமா? கேட்ட வார்த்தை உண்மையானால் நம்பலாம். கேட்ட வார்த்தை உண்மை என்று உனக்கு தெரியுமா? ரொம்ப நாள் பிடிக்கும் கேட்ட வார்த்தை உண்மை என்று தெரிந்து கொள்ள. அதுவரை பொறுமையுடன் இரு. இதுக்காக இந்த தாய்க்கு நான் பிறக்கவில்லை என்றோ, எனக்கு தாய் என்பவளே இல்லை என்றால் அது அவனுடைய அறிவு கெட்டத்தனம்.